வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? சரி, இன்று எண்ணும் செய்முறையும் என்ற தலைப்பில் ஆசிரியை உங்களை சந்திக்கவிருக்கின்றேன். இது 5வது ஆண்டுக்கான முதலாவது தலைப்பு. சரி மாணவர்களே, பாடத்திற்குள் செல்வோம். 1.1.1 மில்லியன் வரையிலான எண்களை குறிப்பிடுவர். 1 பில்லியன் வரையிலான எண்களை குறிப்பிடுவர். அடுத்தது 1.1.2 1 மில்லியன் வரையிலான எண்ணின் மதிப்பை உறுதிப்படுத்துவர். சரியா மாணவர்களே, 5வது ஆண்டில் நீங்கள் 6 இலக்க எண்களை பயில்வீர்கள். இங்கு ஓர் 6 இலக்க எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எண்களின் ஒவ்வொரு எண்ணின் இடமதிப்பினை இப்பொழுது பார்ப்போம். ஒவ்வொரு எண்ணின் வீடு, ஒவ்வொரு எண்ணும் எந்த இடத்தில் இருக்கிறது? 4, 1, 1 இடத்தில் இருக்கிறது. 3, 10 இடத்தில் இருக்கிறது. 9, 100 இடத்தில் இருக்கிறது. 5, 1000 இடத்தில் இருக்கிறது. 8, 10,000 இடத்தில் இருக்கிறது. 7, 100,000 இடத்தில் இருக்கிறது. சரி மாணவர்களே, தொடர்ந்து செல்வோம். முதலில் நாம் ஒரு 6 இலக்க எண்ணை எப்படி எண்மானத்தில் எழுதுவது என்று பார்ப்போம். இங்கு ஓர் 6 இலக்க எண் கொடுக்கப்பட்டுள்ளது. 6, 2, 5, 7, 3, 4. சரி மாணவர்களே, இந்த எண்களை எண்மானத்தில் சரியாக சொல்வதற்கு சுலபமான வழி ஒன்றை ஆசிரியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். முதலில் 3 இலக்கங்கள் முடிந்த பின் ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்கள். பின்னால் இருந்து 3 இலக்கம், 1, 2, 3 ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்கள். பின்னால் இருக்கக்கூடிய இந்த 3 எண்ணுக்கும் ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்கள். ஓகே, அடுத்து இந்த கோட்டிற்கு நேராக 1000 என்ற சொல்லை எழுதுங்கள். 1000. அதன் பின்னர் இந்த கோட்டிற்கு முன்னால் இருக்கக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய 3 எண்கள் இங்கு இருக்கிறது அல்லவா? எத்தனை எண் இருந்தாலும் சரி, அதாவது 1 எண், 2 எண், 3 எண், 3 எண்கள் இங்கு இருக்கின்றன. ஆகவே 3 எண்களையும் சேர்த்து சொல்லுங்கள். 625. மேலே இருக்கக்கூடிய 1000 என்ற சொல்லை இந்த எண்ணுடன், எண் மதிப்புடன் சேர்த்து கொள்ளுங்கள். 625, 1000. பின்னால் இருக்கக்கூடிய எண்ணை இணைத்துக் கொள்ளுங்கள். 734. சரியா வருகிறதா? 625, 734. ஆம், சரியான விடை. நாம் இந்த 5, 1000 பிரித்தும் எழுதலாம். இப்படி 5000 என்று சேர்த்தும் எழுதலாம். இந்த கோட்டிற்கு முன்னால் இருக்கக்கூடிய எண்ணை தான் ஆசிரியை அதன் மதிப்பை சிவப்பு வர்ணத்தில் காட்டியுள்ளேன். 625, 1000. பின்னால் இருக்கக்கூடிய இந்த 3 எண்ணையும் கருப்பு வர்ணத்தில் எழுதியுள்ளேன். 734. அடுத்த எடுத்துக்காட்டிற்கு செல்வோமா மாணவர்களே? ஓகே, 9, 2, 9, 8, 1, 6. முதலில் முதல் எடுத்துக்காட்டில் ஆசிரியர் சொன்னது போலவே ஒரு கோடு, கிளை ஒரு கோடு. ஓகே, மேலே என்ன சொல் வர வேண்டும்? 1000. பிறகு இங்கு முன்னால் இருக்கக்கூடிய 3 எண்களுக்கும் ஒரு வட்டம் சேர்த்து கொள்வதற்காக ஆசிரியர் உங்களுக்கு வட்டம் போட்டு காட்டியுள்ளேன். இந்த 3 எண்களையும் எப்படி சொல்வது? 9, 1000. 1000, 9, 1000 என்ற சொல்லை சேர்க்க வேண்டும். 9, 816. சரியான விடை 9,
816. சரியா மாணவர்களே, இப்படி பிரித்து செய்தால் நீங்கள் தவறு செய்வது குறையும். ஓகே, தொடர்ந்து எண் குறிப்பு. எண் குறிப்பு, ஓகே, எண்மானம் ஆசிரியை கொடுத்துள்ளேன், எண் குறிப்பை நீங்கள் எழுத வேண்டும். எண் குறிப்பு என்றால் எண்ணால் எழுத வேண்டும். ஆசிரியை கொடுத்த எண்மானத்திற்கு ஏற்ற எண்ணை நீங்கள் எழுத வேண்டும். உங்களுக்கு சுலபமாக இருப்பதற்காக ஆசிரியை இங்கு இரண்டு வர்ணங்களில் காட்டியுள்ளேன். 574,130. ஓகே, இங்கும் ஒரு வழி உள்ளது. ஆசிரியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். நாம் இப்பொழுது 6 இலக்க எண்களை பயின்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே 6 கோடுகள் போட்டுக்கொள்ளுங்கள். 3 எண்கள் முடிந்தவுடன், பின்னால் இருந்து 3 எண்கள் முடிந்தவுடன் ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எண்களை எழுதும் பொழுது அப்படித்தான் எழுத வேண்டும். பிறகு 3 எண்கள் முடிந்தவுடன் ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். பிறகு அடுத்த எண் வரும். சரியா மாணவர்களே? ஓகே, இப்பொழுது 3 எண்கள் முடிந்தவுடன் இங்கு என்ன போட வேண்டும் என்று ஆசிரியர் சொன்னேன்? ஒரு கோடு. கோட்டிற்கு மேலே என்ன வர வேண்டும்? 1000. இப்பொழுது சொல்லுங்கள், 574,000. 1000 என்ற ஓசை இங்குதான் வந்துள்ளது. அப்படியானால் இந்த சிவப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய எண்கள் அனைத்தும் முன்னால் வர வேண்டும். 574. வந்துவிட்டது. அடுத்து 130. 100. இப்ப 100 இட மதிப்பில் 1, 30. 10 இட மதிப்பில் 3. சுழியம் 30. சரியா மாணவர்களே? 574,130. மேலும் ஒரு எடுத்துக்காட்டினை பார்ப்போம். எண் குறிப்பில் 396,527. முதலில் ஆசிரியர் சொன்னது போலவே 6 கோடுகள் போட்டுவிட்டோம். ஒரு கோடு 1000. ஓகே, இப்பொழுது 396,000. இதுதான் 396. 527. 100 வரிசையில் 5, 10 வரிசையில் 2, 1 வரிசையில் 7. 396,527. சரியான விடை. அடுத்தது ஒரு கேள்வி செய்து பார்ப்போமா? இங்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டுள்ளது, 6 இலக்க எண். மேற்குறிப்பிட்ட எண்ணின் எண்மானத்தை தெரிவு செய்க. ஓகே, ஏ 46,002, பி 46,002, சி 406,002, டி 40,602. சரி மாணவர்களே, இப்பொழுது விடையை கண்டுபிடியுங்கள் பார்ப்போம். ஓகே, எது சரியான விடை? ஆம், சி சரியான விடை. 406,002. ஓகே, அடுத்த கேள்விக்கு செல்வோமா? கேள்வி 2. 149,208. ஓகே, 149,208. மேற்குறிப்பிட்ட எண்ணின் சரியான எண்மானத்தை தெரிவு செய்க. ஏ, பி, சி, டி, எது சரியான விடை? ஓகே, கண்டுபிடியுங்கள்.
ஆம். பி சரியான விடை 149,208. ஓகே, அடுத்தது எண்களின் இடமதிப்பிற்கு செல்வோம். இடமதிப்பு 4-இன் இடமதிப்பு 1. முதலிலேயே ஆசிரியர் உங்களுக்கு சொன்னேன், 3-இன் இடமதிப்பு 10, 9-இன் இடமதிப்பு 100, 5-இன் இடமதிப்பு 1000, 8-இன் இடமதிப்பு 10,000, 7-இன் இடமதிப்பு 100,000. இப்பொழுது இடமதிப்பு எழுத்தால் எழுத வேண்டும். இதை நீங்கள் மனதில் கண்டிப்பாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 8 என்ற எண்ணுக்கு வட்டமிட்டு காட்டியுள்ளேன் ஆசிரியை. இப்பொழுது இந்த 8-இன் இடமதிப்பு என்ன? 10,000. ஆம், 10,000 என்றால் இந்த 10,000 எட்டு 10,000 இடத்தில் உள்ளது. அதோடு 8-இன் வீடு 10,000. வீடு என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீடு 8-ஓட வீடு 10,000. சரியா மாணவர்களே? எழுத்தால் தான் எழுத வேண்டும். ஓகே, அடுத்து இடமதிப்பில் வேறொரு கேள்வியை பார்ப்போம். 503,769. இதில் 3-க்கு வட்டமிட்டு காட்டியுள்ளார்கள். 3-இன் இடமதிப்பு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம்? 1,000. சரியான விடை. ஓகே, சரியான விடை அளித்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது இலக்க மதிப்பு. இலக்க மதிப்பு 862,154. இந்த எண்களில் 8-இன் இலக்க மதிப்பு என்ன என்று எழுத வேண்டும். இப்பொழுது இலக்க மதிப்பு எண்ணால் தான் எழுத வேண்டும். இலக்க மதிப்பு என்றால் இந்த எண்ணின் மதிப்பை எண்ணால் தான் எழுத வேண்டும். 8 100,000 இடத்தில் உள்ளது. 1, 10, 100, 1,000, 10,000, 100,000. ஆகவே 8-இன் இலக்க மதிப்பு 800,000. இதற்கும் ஒரு ஷார்ட்கட் உள்ளது. எப்படி? 8-ஐ கீழே அப்படியே இறக்கிவிட்டு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து எண்களும் சுழியமாக மாறினால் சரியான விடை வந்துவிடும். சரியா மாணவர்களே? 8-ஐ கீழே எந்த எண் கேட்கிறார்களோ அந்த எண்ணை கீழே போட்டுவிட்டு பின்னால் 5 இலக்கம் இருக்கிறது, 5 சுழியங்களை போட்டுக்கொண்டால் போதும். ஓகே, அடுத்து இலக்க மதிப்பில் வேறொரு உதாரணம். இந்த 7-க்கு வட்டமிட்டு காட்டியுள்ளார்கள். ஆசிரியர் சொன்னது போலவே செய்து பாருங்கள். 7-ஐ கீழே இறக்கிவிட்டோம், பின்னால் ஒரு எண், ஆகவே அது சுழியமாக வருகிறது. முன்னால் இருக்கக்கூடிய எண்களை எழுத கூடாது. சரியா மாணவர்களே? அடுத்து இடமதிப்பிற்கு ஏற்ப பிரித்து எழுதுதல். இடமதிப்பு என்றால் எழுத்தால் எழுத வேண்டும் அல்லவா? ஓகே, 507,682. இந்த எண்ணை இப்படி எழுத்தால் எழுதுவது, இடமதிப்பிற்கு ஏற்ப எப்படி பிரிப்பது? 5 100,000 இடத்தில் இருக்கிறது. ஆகவே 5 100,000 சுழியம் மதிப்பு இல்லை. ஆகவே சுழியம் நாம் எழுத தேவையில்லை. ஆனால் சுழியம் 10,000 இடத்தில் இருக்கிறது. ஆகவே சுழியம் என்பதால் நாம் அதை எழுத வேண்டாம். எழுதினாலும் தவறு கிடையாது, எழுத வேண்டாம். ஓகே, அடுத்து 7,000, 6, 100, 8, 10, 2, 1. இப்படித்தான் இடமதிப்பிற்கு ஏற்ப பிரித்து எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? அடுத்தது இலக்க மதிப்பிற்கு ஏற்ப பிரித்து எழுதுதல். 421,953. இலக்க மதிப்பு என்னால் எழுத வேண்டும் அல்லவா? ஓகே, 4 பின்னால் 5 எண்கள், 5 சுழியம், 400,000.
இரண்டு 20,000, ஒன்று 1,000, ஒன்பது 900, ஐந்து 50, மூன்று 3. சரியா மாணவர்களே, இலக்க மதிப்பு என்றால் எண்ணால் இருக்க வேண்டும். அந்த எண்ணின் மதிப்பு, அந்த இலக்கத்தின் மதிப்பு. அடுத்து எண்களை ஒப்பிடுதல். இங்கு இரண்டு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலே இருக்கக்கூடிய எண் 429,076, கீழே இருக்கக்கூடிய எண் 459,076. ஓகே, ஒவ்வொரு எண்ணாக பார்ப்போம். பின்னால் இரண்டுமே ஒன்று வரிசையில் இரண்டு எண்களும் சமம், 10 வரிசையில் இரண்டு எண்களும் சமம், 100 வரிசையிலும் இரண்டு எண்களும் சமம், 1,000 வரிசையிலும் இரண்டு எண்களும் சமம், 10,000 வரிசையில் மேலே இருக்கக்கூடிய எண்ணில் 2 இருக்கிறது, கீழே இருக்கக்கூடிய எண்ணில் 5 இருக்கிறது, 100,000 வரிசையில் மேலே இருக்கக்கூடிய எண் 4, கீழே இருக்கக்கூடிய எண்ணும் 4. ஆகவே இந்த இரண்டு எண்கள் தான் வேறுபட்டிருக்கின்றன. மேலே இருக்கக்கூடிய எண் 2, கீழே இருக்கக்கூடிய எண் 5, மற்ற எண்கள் அனைத்தும் சமமாக இருக்கிறது. ஆகவே எது சரியான விடை? எது பெரிய எண்? கீழே இருக்கக்கூடியது பெரிய எண், ஏனெனில் இங்கு 5, இங்கு 7. மேலே இருக்கக்கூடியது சிறிய எண். இப்படித்தான் நாம் எண்களை ஒப்பீடு செய்ய வேண்டும், ஒவ்வொரு எண்ணாக பார்க்க வேண்டும். அடுத்தது மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 179,469, 175,027. இங்கு பார்த்தீர்கள் என்றால் சில எண்கள் சமமாக இருக்கின்றன, சில எண்கள் வேறுபட்டிருக்கின்றன. 1, 10, 100, 1,000, 10,000, 100,000. ஓகே, இங்கு நாம் 9, 7, 6, 2, 4, 0, 9, 5, 7, 7, 1, 1 முன்னால் இருந்து போவோம். இப்பொழுது 1, 1 சமமாக இருக்கிறது, 7, 7 சமமாக இருக்கிறது, மேலே இருக்கக்கூடியது 9, கீழே இருக்கக்கூடியது 5. அப்படியானால் இங்கு பெரிய எண், மேலே இருக்கக்கூடியது பெரிய எண், கீழே இருக்கக்கூடியது சிறிய எண். சரியா மாணவர்களே? ஓகே, இது உங்களுடைய கணித பாட புத்தகத்திலிருந்து ஆசிரியை எடுத்தேன். அட்டவணை எரிவாயு நிரப்புவதன் படி 5 வாகன ஓட்டுநர்கள் புள்ளி சேகரித்து அட்டையில் சேகரித்து வைத்திருக்கும் புள்ளிகளை காட்டுகிறது. புள்ளி சேகரிப்பு அட்டையில் சேகரித்து வைத்திருக்கும் புள்ளிகளை காட்டுகிறது. ஓட்டுநர் திரு முருகன், திரு கதிர்வேல், திரு குகன், திரு கார்த்திக், திரு கதிர். புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட தரவின்படி மிக அதிகமான புள்ளிகளை சேகரித்து வைத்திருப்பவர் யார்? 5 வாகன ஓட்டுநர்களின் புள்ளிகளை ஒப்பிட்டு பார்ப்போம். சரி மாணவர்களே, இந்த ஓட்டுநர்களின் புள்ளிகளை ஆசிரியை இங்கு உங்கள் பாட புத்தகத்தில் இப்படி அட்டவணையில் பிரித்து காட்டியுள்ளார்கள். அதை இங்கு ஆசிரியை காட்டியுள்ளேன். ஓகே, திரு முருகனின் புள்ளி பார்த்தீர்கள் என்றால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. திரு கதிர்வேல், திரு குகன், திரு கார்த்திக், திரு கதிர். இதில் அதிகமான புள்ளி எடுத்தவர் யார் என்று எப்படி பார்ப்பது? நீங்கள் முன்னால் பாருங்கள், 100,000 வரிசையை பாருங்கள். 6, 5, 5, 5, 6. அப்படியானால் 1 திரு முருகன் 6, 6, 100,000 வைத்திருக்கிறார். 100,000 பெரிய எண். இங்கு திரு கதிர் 6, 100,000 வரிசையில் 6. மற்ற மூவரும் 5, 5, 100,000 தான் வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் திரு முருகன், திரு கதிர் இவர்கள் இருவரில் ஒருவர் தான் சரியான விடையாக வர வேண்டும்.
ஓகே, அடுத்து 10,000 வரிசையை பார்ப்போம். திரு முருகன் சுழியம் இங்கு, திரு கதிரும் சுழியும். அடுத்து 1,000 வரிசையை பார்ப்போம். திரு முருகன் 8 1,000கள் வைத்துள்ளார், திரு கதிர் சுழியும். அப்படியானால் 8 சுழியும். ஆக திரு முருகன் தான் அதிகமான புள்ளி. இப்படி நாம் ஒவ்வொரு எண்ணாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஓகே, இப்பொழுது குறைவான புள்ளி யார் என்று கேட்டால் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? இந்த மூவரில் யார் குறைவு என்று பார்க்க வேண்டும். 5, 5, 5, 1, 1, 4, 2, 6, 2, 1, 1, 4. அப்படியானால் இவர் திரு கார்த்திக் வரமாட்டார். இவர்கள் இருவரில் தான் விடை இருக்கிறது. இங்கு 2, இங்கு 6. அப்படியானால் இந்த 2 எண்களை ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது 2 சிறிய எண்ணாக இருப்பதால் திரு கதிர்வேல் குறைவான புள்ளி பெற்றுள்ளார். இப்படி எண்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் சரியான ஒவ்வொரு எண்ணாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எண்ணை முழுமையாக பார்த்தால் கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிப்பதற்கு. சரியா மாணவர்களே? ஆசிரியர் இங்கு உங்களுடைய பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு கேள்வியை கொடுத்துள்ளேன். நிராகுலன் 6 எண் அட்டைகளை வைத்திருந்தார். 6, 7, 0, 0, 2, 8. நிராகுலன் அந்த எண் அட்டைகளை கொண்டு 2 6 இலக்க எண்களை உருவாக்க எண்ணினான். ஆனால் அவன் உருவாக்கக்கூடிய முதல் எண்ணில் இலக்கம் 7 இன் இடமதிப்பு 10 இல் இருக்க வேண்டும். அடுத்ததாக நிராகுலன் உருவாக்கக்கூடிய 2வது எண்ணில் இலக்கம் 7 இன் இடமதிப்பு 10,000 இல் இருக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். இங்கு ஆசிரியை உங்களுக்காக கோடிட்டு காட்டியுள்ளேன். கீவேர்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, இந்த கேள்வியில் முக்கியமான சொல் 2 6 இலக்க எண்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். முதலாவது, 2வது, முதல் எண்ணில் இலக்கம் 7 இன் இடமதிப்பு 10 இல் இருக்க வேண்டும். 7, 10 இடமதிப்பில் இருக்க வேண்டும். அடுத்த எண் 7 இன் இடமதிப்பு 10,000 இல் இருக்க வேண்டும். சரியா மாணவர்களே? இந்த 6 எண்களையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். முதல் எண்ணில் 7 இன் இடமதிப்பு 10 இல் இருக்க வேண்டும். 2வது எண்ணில் 7 இன் இடமதிப்பு 10,000 இல் இருக்க வேண்டும். சரியா மாணவர்களே? இந்த கேள்விக்கு ஆசிரியர் இங்கு விடை கொடுக்க போவதில்லை. நீங்கள் சரியான விடையை ஆசிரியரின் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் என்று அந்த கோலத்தில் டைப் பண்ணி ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள். சரியா மாணவர்களே? கமெண்ட் கோலத்தில் உங்கள் விடைகளை டைப் பண்ணி அனுப்பி வையுங்கள். சரியா மாணவர்களே? ஆசிரியர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி செய்கின்றேன். சரி மாணவர்களே, இத்துடன் இன்றைய பாடத்தை ஆசிரியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் உங்களை வேறொரு பாடத்தில் சந்திக்கின்றேன். நன்றி மாணவர்களே.